ஒரு பால் சிக்ஸ் அடிக்கலாம், ரெண்டு பால் தொடர்ந்து சிக்ஸ் அடிக்கலாம். ஆனால் தொடர்ந்து அறிவிக்கின்ற அந்த 110 எல்லாம் சிக்ஸராகவே அடிச்சுட்டு இருந்தா, பொதுவாக அந்த 110 அறிவிப்பு அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருக்கோம்னா, 10-11 அத்தோடு இது ஒன்றுங்கிற மனநிலை தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 அறிவிக்க போகிறான்னு சொல்லும்பொழுதே எங்களுக்கெல்லாம் ஒரு பூரிப்பு, ஒரு பெருமையை, ஒரு குஷியாகிடுறோம் நாங்கள். இன்றைக்கி எதுவும் பெருசாக வரப்போகுது, உணர்ச்சி வசப்படுறோம் நாங்கள். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அரசு என்னும் தேரின் சக்கரங்கள் அரசு ஊழியர்கள் என்று சொன்னால், சமுதாயம் என்னும் தேரின் உறவிகள் ஆசிரியர்கள் என்று நம்முடைய முத்தமிழர்களுடைய கூற்றுக்கு ஏற்ப, எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தேரை ஓட்டுகின்ற சாரதியாக உங்களை பார்ப்பதை காட்டிலும், தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்ட நம்மளது கோபாலபுரத்து ஆண்டவருடைய அவர் மூலவர் என்று சொன்னால், அந்த தேரில் பவனி வருகின்ற உற்சவராக ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.